This video is sponsored by The Stitches, made in Madras. தமிழ் சினிமா ரசிகர்கள் அண்ட் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாஸ்டர் ஆடியோ லான்ச் ஒரு வழியாக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. விஜய் அவர்களோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி அவர்களோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப 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 மெச்சூர்டாக இருந்துச்சு. அதுவும் விஜய் இது வரைக்கும் அவரோட எந்த ஆடியோ லான்ச்சிலும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருந்தார். டான்ஸாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், குட்டி கதையாக இருக்கட்டும், அவர் இந்த ஆடியோ லான்ச்சை கேரி பண்ண விதமாக இருக்கட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. முக்கியமாக விஜய் சேதுபதி அவரோட ஸ்பீச் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணி ஆகணும். மதம் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்பவே நம்பாதீங்க. அண்ட் கடவுள் பற்றி அவர் பேசின ஸ்பீச்சா இருக்கட்டும் கண்டிப்பா பேசப்படும் பொருளா இது ஆகும். இது ஒரு சைடு இருக்க தளபதி விஜய் இன்னைக்கு ஆடியோ லான்ச்ல இது வரைக்கும் எங்கேயுமே ஷேர் பண்ணாத விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணிருக்காரு. எஸ், அவரோட காஸ்டியூம் பத்தி தான். ஆடியோ லான்ச்சோட ஆங்கரான மிர்ச்சி விஜய் அவர் வந்து கேட்கும் போது, இன்னைக்கு வந்து டிரஸ் வந்து செம்ம மாசா இருக்கீங்கன்னா கோட் சூட்ல சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நம்ம காஸ்டியூமர் பல்லவி அவர்கள் தான், இது வரைக்கும் ஆடியோ லான்ச்ல டிரஸ் பண்ண நல்லாவே இல்ல, சும்மா கோட் சூட் போட்டு டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு, அதுக்காக தான் நண்பர் அஜித் மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணிருக்காரு. சோசியல் மீடியால இது வரைக்கும் விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேர் ரசிகர்களுக்குள்ள ஒரு தரப்பு மட்டும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே, அவங்களுக்கு கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் அவர்கள் இந்த கமெண்ட்டை கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் தளபதி அவர்கள் ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் வருவாரு. எக்ஸாம்பிளுக்கு மெர்சல்ல நார்மல் பேண்ட் அண்ட் ஷர்ட் போட்டு சின்னதா கன்னட ஒன்று போட்டிருப்பாரு. தென் சர்க்கார் ஆடியோ லான்ச்ல ப்ளூ கலர் டிரஸ் ஒன்னு, அதே மாதிரி தான் நார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட் தான். பிகில் ஆடியோ லான்ச்ல மாஸ்டரோட அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு பிளாக் அண்ட் பிளாக்ல மாசா இருந்தாரு. இது வரைக்கும் மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல இருந்த அட்டையர் மாதிரி எந்த ஆடியோ லான்ச்லயும் விஜய் அவர்கள் இருந்ததில்லை. அந்த விதத்துல அப்படி இருந்தார் விஜய். கண்டிப்பா நண்பர் அஜித் அப்படின்னு விஜய் அவர்கள் யூஸ் பண்ண வார்த்தை ரெண்டாகும். அதுக்கு அஜித் அவர்கள் தரப்புல இருந்து ஏதாவது பதில் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச் உங்களுக்கு மாஸ்டர் ஆடியன்ஸ்ல எவ்வளவு வரைக்கும் பிடிச்சது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமான டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான்.